ஏண்டா டேய், நீங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ்ங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்காடா? சொல்லுங்கடா. கேவலம் ஒரு குரங்கு பொம்மையை வரைஞ்சி வச்சு திருச்சியில இருந்து வந்த இந்தி பண்டிட்டு எழுதி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது தர்மமா? இது முறையா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கடா. மாதாவை விட பிதாவை விட குருதாண்டா நமக்கு கண்கண்ட தெய்வம். அவர் நமக்கு கண்கள் மாதிரிடா, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டிடா. அவருக்கு இப்படி ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா, இந்த அவமானத்தை எப்படிடா சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கழகத்தை எப்படி போக்குவேன்? எப்படி போக்குவேன்? சாரி சார், எவனோ தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசனுடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவனை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனைப் போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனைப் போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போ, போய் உட்கார். உட்காருங்க, வந்துருவாரு.
எக்ஸ்கியூஸ் மீ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். யாருப்பா? என்ன தெரியலையே, காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மெல்லாம் போட்டு. ஓ, நம்ம ஏ குரூப் ஸ்டூடெண்ட் இல்லையா? எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, என்ன விஷயம் வந்தே சொல்லுப்பா. நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சும்மா ஃபிராங்கா சொல்லுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? டேடி, இவர் ஹிந்தில ரொம்ப வீக்கா, உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா சார். டியூஷனா? ஆச்சரியமா இருக்கே. இந்தாமா காபி கொண்டு வா, உட்காருப்பா. சிரம் வீக்கன் சொன்னா எப்படி? இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்திலிருந்து ஹிந்தியில தகராறா? எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம்தான் சார். தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பலனங்கள லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. ஓகே சார், அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ. நோ நோ நோ, எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவையில்லை. மந்த்லி 100 ரூபீஸ். எனக்கு என்னன்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்து ஒழுங்கா படிக்க வரணும், இடையில பிச்சுக்காம இருந்தா சரி. சரி சார், நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார், நீங்க என் வீட்டுக்கு வரதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வரது நல்லா இல்லை. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா நீயே? உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுனா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்க அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம், வந்து ஏதாவது கடிச்சு வச்சிரு சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை, நாளைக்கு கண்டிப்பா நான் வந்துருவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸுங்க. என்ன வெங்கட் அண்ணே, வீதியோட நின்றுட்டு இருக்கீங்க? பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்லை. அட கஷ்ட காலமே, உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? குடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தாப்டி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாரம். அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது, நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் எப்ப இப்படிதான்டா, அதனாலதான் அவன்ட்டு நான் பேர் பாத்து பாத்து. ஏண்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார் இல்ல? அப்பனே விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கைகாலம் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள் நுழைஞ்சு எப்படியாவது அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள ஒழுக வச்சிருப்பா. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லைனா பெண்ணா இருக்கும் சார். சார், 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 என்னது போனாலே காணோம். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார். என்னது, செத்துக்கிட்டு போயிட்டானா சார்?